இந்த வீடியோவில் அளவுக்கு அதிகமான அடல்ட் கண்டென்ட்களும் எல்லை மீறிய கெட்ட வார்த்தைகளும் வருவதனால் 18 வயதுக்கு கீழே உள்ளவர்கள் யாரும் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். மேலும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஹெட்ஃபோன் அணியாமல் இந்த வீடியோவை பார்ப்பது தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு உங்களுள் ஒருவன். ஸோ ஹாய் லோபகளே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திப்பிகள் தமிழ். நாம அவங்க ராகுல் பேசிட்டுருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எந்த ஒரு டாப்பிக்கும் இல்லை, கண்டென்ட் கிடைக்காத காரணங்களேனா நம்ம வந்துட்டு இப்போ பப்ளிக் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில பேருக்கெல்லாம் கொண்டு போய் மைக்கை இப்படி முன்னாடி நீட்டி சொல்லுங்க என்ன அப்படின்னு கேள்வி கேட்டு கழுத்து இருப்பானுல, அவனுடைய வீடியோவை நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். அது என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்குரிய ஒரு சின்ன ட்ரெய்லர் என்ன பாப்போம். மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது டாய்ஸ் பண்றது பாய்ஸா கேர்ள்ஸா? அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ராடிஷ் வேற ஒரு பொண்ணு கூட இருக்கானா? ஸ்ட்ரைட்டா போயிட்டு அவளைதான் அடிச்சு த்ரீசம் கூட பண்ணிடலாம். பிரச்சனை மறுக்கா சொல்லு கூட போடுறா போடுறேன். பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு பெருமையா போறேன். உயிரோ மயிரோ கேஸ்ட் மயிரோ வந்தாலும் இருக்காத கிளம்பிடுன்ற மதிக்காம மனசுதான் முக்கியம் அப்படின்ற பத்தி நினைக்கிறேன். குட் பை.
இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு. யா ஜல்லி இன்னொரு ஆனந்தம் அந்த கெரடிக்கு பாத்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? நல்லதா இருக்கு நடக்கிறதுக்கு. குட் ஒன். எனக்கும் நல்லா இருக்கு பட் யாரும் அந்த மாதிரி கரெக்ட். அது நீங்க டாலன்ட் தேடுவோம் தேவை இருக்கு. ஸ்பெஷல் டாலன்ட். என்ன மாதிரி டாலன்ட் ஓடுறோம் நான் லேர்ன் கத்துக்கறேங்க. அது ரொம்ப பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸா மட்டும் தான் இருக்கணும். அது என்ன ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட். ஆமா கேளுமா நீ தான் கேளு 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 நம்ம கேளு. பெனிஃபிட்டா இருக்கு அவங்கள என்ன சொல்ல விரும்பறீங்க இப்போ? செருப்பால அடிக்கணும். அடிமா இந்தா போடு. நல்ல புள்ளையா இருக்கீடி. அடுத்து விளம்பரத்துல பல விளம்பரத்தை பாத்துருப்பீங்க. இந்த விளம்பரத்தை நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க. அதாவது நம்ம தமிழ் டாக்கீஸ்ல அந்த சட்டை ப்ளூ சட்டை பண்ற விளம்பரத்தை கூட ஒத்துக்கலாம் ப்ரோ. பண்ணாம பாருங்க ஒரு விளம்பரம் அப்படியே நம்ம இந்த அருந்ததியில ஒண்ணு சொல்லுவாங்களே இதிலே பாரு. ஸ்கூலில் கம்பேர் பண்ணும்போது பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வெளியே சுற்றுவாங்க. அது இல்லாமல் அப்பப்போ ட்ரிப் அப்படின்ற மாதிரி வந்து கிளம்பிடுவாங்க. அதனால அவங்க ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து டேமேஜ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ லாக்டவுனில் வீட்டில் இருந்துக்கிட்டு இவர் இந்த ப்ராடக்ட்ட ஒன்னத்தா யூஸ் பண்றாராமா. அது எப்படி டிஃபரன்ஸ் காட்டுறாரு பாருங்க. இப்படி இப்போ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நான் என்ன பண்றது என்ன சொல்றது, இங்க வந்து லைட் பிரைட்டா இருக்குது பாத்தீங்களா. இதனால இப்ப நான் பிரைட்டா தெரியுறேன். ஸோ அதனால அது வந்து ஆஃப்டர் இதே இது இருட்டா இருக்க 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 லைட் ஆஃப் பண்றேன். இது பாத்தீங்களா டார்க் ஆயிடுச்சு. இது வந்து பிஃபோர் டேய் அடுத்ததாக பாரதி நீ கண்ட புதுமை பெண்கள் எங்கே? நீ கண்ட புரட்சி பெண்கள் எங்கே? இங்கே சூப்பரா பண்ணுவாங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கிறதுக்காக. அப்ப ஃபெமினிசம் மட்டும் கெத்து காட்டுறது கிடையாதா? நாங்களும் கெத்து காட்டுவோம். இந்த ஃபெமினிஸ்ட் புடிங்கல பார்த்தாலே நமக்கெல்லாம் வைக்கும் ஒரு முகசூழிப்பு ஏற்படுத்தி பழம். ஃபெமினிசங்கிறத தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கு நான் படிச்ச நான் சில புக்கெல்லாம் படிச்சிருக்கேன். நானும் பெரிய புடிங்க தான். ஸோ புக் நான் படித்த புக்கெல்லாம் ஃபெமினிசம் தான் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இட்ஸ் அ பொலிட்டிக்கலி இட்ஸ் அ மூமெண்ட் டு கெயின் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் பர்சனல் அண்ட் சோஷியல் ஈக்குவாலிட்டி பிட்வீன் ஆல் ஜெண்டர்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது அரசியல் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்துறது தான் இந்த ஃபெமினிசம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இப்போ இருக்கிறது என்ன, இப்போ இருக்கிற நம்ம ஜென்ரேஷன்லாம் என்ன புரிஞ்சுக்கிச்சுங்க? நீ இதை படிக்கிறியா நான் இதை படிக்கிறேன், நீ சரக்கு அடிப்பியா நான் சரக்கு அடிப்பேன், நீ அடிக்கிறியா நான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபெமினிசங்கிறது நீ பண்ணுற தப்பை நானும் பண்ணுவேன் அப்படின்றது இல்லை, நீ பண்ணுற தப்பு அப்படின்றத சொல்கிறதா ஃபெமினிசம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இட்ஸ் மை பர்சனல் ஓன் தாட் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அப்புறமா அதுக்கு சேர்த்து அசிங்கமாக கிழிச்சு விடாதீங்க. பொண்ணு வந்து குடும்ப குத்து விளக்கு, அந்த குத்து விளக்கு பத்த வைக்கத்தோட சரி. குத்து விளக்கு மட்டும்தான் பத்த வைக்கணும்னு இல்லை, நாங்கள் தம்மியும் பத்த வைப்போம். ஐயோ எப்படி வளர்த்துருக்காங்க, தப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதுவே தம் அடிக்க நீ என்ன தலை அதுகிட்ட கேட்டுனுக்கிற தப்பு லைட்டர்லாம் இருக்கு போல. அதெல்லாம் அப்பப்போ யூஸ் பண்றது தான் தலை யூஸ் பண்றதா அழகுன்னு நினைச்சிட்டு என்ன மாதிரி பையனா கிட்ட வாங்க நான் சொல்றேன்
மைக்கு ஒரு மைக்கு ஒரு கேமரா இருந்தா போதும் பொண்ணு கரெக்ட் பண்ணலாம் ரைட்டரா இது தெரியாம திரோசுவா சிக்கலா இருந்துட்டவே கண்ணாயிரம் அந்த வெப்பன்ஸ் அது இப்பவே போறேன் ரோட்ல இறங்குறேன் நாலு பொண்ணை பாக்குறேன் ரெண்டு செருப்புடி வாங்குறேன் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றேன் என்ன நான் சொல்றது சரி இதுல வீடியோ பார்த்தாச்சு ஸோ இதுல வந்துட்டு காமனா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா போய் ஒரு ஒப்பீனியன் கேக்குறது ஸோ இது எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா மேக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சன் நியூஸ் கேடிவி இந்த மாதிரி எல்லாம் சேனல்ஸ்லாம் பொலிட்டிக்கல் அதாவது எலெக்ஷன் டைமில் பொலிட்டிக்கல் ரிவ்யூஸ் கேட்குறக்கா நீங்கள் யார் ஓட்டு போடுவீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கேட்குறக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு மெத்தட் தான் இந்த ஒப்பீனியன் சீக்கிங் அப்படின்றது பட் இப்போ இருக்கிற நம்ம ஆளுங்க யூடியூப் கண்டென்ட்டுக்காக பேசுறதுக்கு எதுவும் கண்டென்ட் கிடைக்காம லைக் ஃபியூச்சர் வீடியோவா இல்லை ஒரு ஃபன் வீடியோ கிரியேட் பண்ண தெரியாமல் இப்போ மேக்ஸிமம் ப்ராங்க் வீடியோ ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் வீடியோ ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டு அவங்களோட போய் கேள்வி கேட்குது ஸோ இப்படி இருக்கிற கண்டென்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் 100% 99% எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு 18+ பேஸ்டாவோ இல்லை ஒரு செக்ஸிஸ் பேஸ்டாவோ தான் இருக்குது ஸோ இப்போ வந்துட்டு பசங்களாம் தம் அடிக்கிறாங்க பொண்ணுங்க ஏன் தம் அடிக்கிறது மாஸ்டர்பேஷன் பண்ணுறீங்க பொண்ணுங்க எப்படி மாஸ்டர்பேஷன் பண்ணுறீங்க அதுலேயும் அந்த வீடியோஸ்லேயும் 99.9%லாம் ஃபுல்லாக பொண்ணுங்கிட்ட ஏன்னா பொண்ணுங்களை வச்சு கண்டென்ட் பொண்ணுங்க பேசினா இந்த மாதிரி விஷயங்களை பொண்ணுங்க பேசினா வியூவர்ஸ் நிறையா பார்ப்பாங்க அப்படின்றது உண்மையான விஷயம் ஸோ அதனால் பொண்ணுங்கிட்ட போய் கேட்குறது வந்து இப்போது ரொம்ப காமன் ஆகிட்டு இருக்குது இது வந்து அவங்கள சொல்லி மட்டும் நம்ம தப்பு சொல்ல முடியாது நம்மளும் தான் வியூவர்ஸ் பார்க்குற நம்மளும் தான் காரணம் ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் தான் அதிகமாக வியூஸ் இருக்குது இந்த விஷயத்த நான் கேட்கறேன் அதாவது நான் ஒரு மீன் கேட்டுச்சிங்களா இப்போ வந்துட்டு நான் ஒரு ஒரு இந்த மாதிரி அடல்ட் ஒரே ஒரு தெரியாமல் ஒரு 18+ மீன் போட்டால் போதும் சரிங்களா அதுக்கு என்ன சொல்லுவானுங்க கீழே கமெண்ட்ல வந்துன்னு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு பின்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா உலகத்துல எவ்வளவோ விஷயம் நடந்துகிட்டு இருக்குது பொலிட்டிக்கல் அவர் புடுகிறாரு சயின்ஸ்ல இவர் புடுகிறாரு உலக மீடியால அப்படி நோட்டிக்கிட்டு இருக்குது நீ ஏன் புறம் இப்படி கிழிச்சுக்கிட்டு இருக்க ஏன் புறம் இப்படி சில்லற தரமா மீன் போடுற அப்படின்னு கேட்பானு பட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கமெண்ட்ல என்ன ஓ சோக்யூ சோச் மீ ஃபேக்ட் ட்ரூத் ஆசம் அப்படின்றது கமெண்ட்ஸ்லாம் அதிகமா இருக்கு அங்கே ஒரு கோணமும் இங்கே ஒரு கோணமும் நிகழ்ந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி வியூவர்ஸ் நம்ம பார்த்து நம்ம எக்ஸிட் ஆகி நம்ம ஷேர் பண்ணி வியூஸ் கொடுக்குறதுனால அவங்களும் மேலும் மேலும் இந்த மாதிரி கண்டென்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து நல்ல ரீச்சாகவும் ஆகிட்டு இருக்குது என்னை பொறுத்தவரையும் இந்த வீடியோ ஸ்டாப் ஆகவும் போகிறதில்லை நம்ம பார்க்காம இருக்கவும் போகிறதில்லை அந்த புறம் சொன்ன மாதிரி தான் நம்ம கை சுத்தமாக இருந்தால் தான் நம்ம பேசணும் அப்படிங்கிறது நான் அவங்க ஃபேக்டாக சொல்லணும்னா என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னுடைய யூடியூப்பில் ரெக்கமெண்டேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கூட இந்த மாதிரி கிரிஞ்சி வீடியோ இருக்கவே இருக்காது உண்மையை சொல்ல போனால் என்னோடய ரெக்கமெண்டேஷனில் இப்படி இருக்கவே இருக்கா ஸோ நான் பேசுவேன் ஏன்னா நான் இந்த வீடியோஸை பார்க்குறதில்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன் ஸோ இனிமேல் இதுக்கப்புறம் இந்தமாரி நான் அதை பார்க்க போகிறதில்லை கன்றாய் ஐயோ சரி ஓகே இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன நம்ம சேனலில் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா பட்ட பட்ட பயப்படாதீங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீ கீழே பதிவு பண்ணுங்க ஸோ திஸ் இஸ் ஆல் ஃப்ரம் திபி தமிழன் டாடா பை சி யூ டேக் கேர் I was too young and I didn't know